உலகை உலுக்கும் லிபியா பேரழிவு. பெரும் வெள்ளம், கடலுக்குள் புதைந்த மக்கள், 20,000 பேர் பலி. லிபியாவில் பெரும் சுனாமி போல் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை 18,000 பேர் முதல் 20,000 பேர் வரை பலியாகிவிட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளன. மொரோக்கோவில் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு 3,000 பேர் வரை பலியாகினர். அதிகமானோர் படுகாயமடைந்தனர். ஒட்டுமொத்த உலகமும் மொரோக்கோவின் பேரழிவில் அதிர்ந்து போயுள்ளது. இந்நிலையில் லிபியாவில் டேனியல் புயல் மிக மோசமான அழிவை ஏற்படுத்தியிருக்கின்றது. டேனியல் புயலால் கொட்டித்தீர்த்த கனமழை 2 அணைகளை துவம்சம் செய்தது. இந்த அணைகள் உடைந்த போது பெருவெள்ளமானது சுனாமி எனும் ஆழிப்பேரலையை விட பல மடங்கு அதிவேகமாக நகரங்களை காவு கொண்டது. இந்த பெருவெள்ளத்தில் சிக்கிய டொனார், பாய்தா, சூசா, ஜஹத், மர்ஜ் நகரங்கள் அடையாளமே தெரியாமல் அழிந்து போயின. லிபியாவை மட்டுமல்ல, உலகையை உலுக்கிய இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி மரணம் அடைந்தவர்கள் எண்ணிக்கை தற்போது 8,000, மேலும் 20,000 பேரின் கதி என்ன என்பது தெரியவில்லை. பெருவெள்ள சூறாவளியானது மனிதர்களை அப்படியே வாரி சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள் வீசியதாகவும், இதனால் டொனார் நகரை ஒட்டிய கடலுக்குள் தேடுமிடமெல்லாம் மனித உடல்கள் சிதறிக் கிடக்கின்றது என அதிர்கின்றனர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டவர்கள். லிபியாவில் அரசியல் குழப்பம் தொடர்ந்து போட்டி அரசாங்கங்கள் நடைபெறுகின்றன. இதனால் லிபியா மீட்பு பணியில் சர்வதேச நாடுகளின் உதவிகள் சென்றடைவதில் பெரும் சிக்கல் தொடர்கிறது. மேலும் லிபியாவில் ஐநா சபை, செஞ்சிலுவை சங்கம் ஆகியவை மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபடுகின்றன. ஆனால் வெளிநாடுகளிலிருந்து மீட்பு பணிக்கு 10,000-கணக்கானோர் வருவதன் மூலமே மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை முழுமையாக அடைய செய்ய முடியும் என்கின்ற ஆதங்கத்தையும் தன்னார்வலர்கள் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதனிடையே டர்னா நகர மேயர் அப்துல் மீனம் அல்ஹைதி பேச்சு ஒன்றில் தெரிவிக்கையில், லிபியா பெருவெள்ளத்தில் மொத்தம் 18,000 பேர் முதல் 20,000 பேர் வரை பலியாகியிருக்கக்கூடும் என அச்சப்படுவதாக கூறியிருப்பது உலகை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.